வணக்கம். இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோஹன். இதுவரைக்கும் இப்போ நம்ம முடிச்சிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தாஸ் பார்ட் டூவோட நிற்குது சரிங்களா. அதுலேயுமே குறிப்பாக பேஷ்வாசனுடைய ரோலு, அதுக்கப்புறம் ஆங்கிலோ மராத்திய போர்கள், அது 7th யூனிட்டுக்கும் யூஸ் ஆகும் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், பேஷ்வா காலத்தில் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஒரு சின்ன பகுதி தான். அதை முடிச்சுட்டு மராத்தாஸ், அதாவது மராத்தாஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் மராத்தியர்களின் ஆட்சி எப்படி இருந்துச்சு, யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இது ரெண்டுமே ஒரு சின்ன பகுதி தான், ரொம்ப வேகமாக முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ கவனிங்க, மராத்தாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் பேஷ்வாஸ். பேஷ்வாஸ்னால என்ன சொல்லியிருக்கிறேன், பேஷ்வா தான் வந்து என்னது ஒரு முக்கியமான ஒருத்தர், அந்த 8 அஷ்டப்பிரதான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜியினுடைய அவையில் இருக்கக்கூடியதிலே முக்கியமானவர்கள். அதுக்கப்புறம் சாகு அரசர் காலத்தில் பாலாஜி விஸ்வநாத்தை ரொம்ப முக்கியமான பொறுப்புக்கு கொண்டு வந்துடுறார். அதே பேஷ்வா கையிலேயே என்னது ஒரு ரூலே கையில் கொடுத்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதைத்தான், அதை வச்சு தான் நம்ம இந்த ரூலே நம்ம பார்த்தோம் நேற்று. இப்போ அதுக்கடுத்து அதே தான் இம்பார்ட்டன்ட் அஷ்டப்பிரதான், அஷ்டப்பிரதான்களே ரொம்ப முக்கியமானவர் பேஷ்வா தான். அதில் அவங்களுடைய செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது, இந்த ஆட்சி நடக்கிறது இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குதுன்னா நம்மளுடைய செக்ரட்டரியேட் சென்னையில் இருக்கு இல்லையா, தலைமைச் செயலகம் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுடைய தலைமைச் செயலகம் எங்கே இருக்குன்னா பூனாவில் இருக்குது. ஏன்னா பேஷ்வாவே பூனாவில் தான் இருப்பார், அந்த வழி வந்தவர்களே அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ரைட், அவங்க வந்து பூனாவில் இருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன முக்கியமான மினிஸ்ட்ரிஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சரிங்களா, அதில் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் மிலிட்ரி, அப்புறம் ரெவன்யூஸ். அந்த காலத்தில் அவ்வளோதான் இருந்திருக்க முடியும், இப்போ இருக்கிற மாதிரி ஐடி சைபரு அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஸு சரிங்களா. அது போக என்னது எதிரி நாட்டு படைகளையோ இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே நுழையக்கூடிய படைகளையோ நம்ம என்னது உள்துறைக்காக மிலிட்ரி சரிங்களா. அதே போல் ரெவன்யூஸ், அதுக்கான பணம் சரிங்களா, பணத்தை வச்சு தான் ஃபினான்ஸு சரிங்களா. ஸோ இது எல்லாமே வேணும். அப்புறம் ப்ராவின்சஸ் வந்து, ப்ராவின்சஸ்ஸா அந்த நாடு வந்து என்னென்னா ப்ராவின்சஸ்ஸா பிராந்தியங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பிராந்தியங்களுக்கு வந்து ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிராந்தியங்களுக்கு கவர்னர்ஸ். அவருடைய பேர் என்ன அப்படின்னா சர் சுபேதார்ஸ் அப்படின்னு அர்த்தம், சர் சுப்தார்ஸ், சர் சுப்தார்ஸ் அப்படின்றது அர்த்தம் அவர்கள் கவர்னர்ஸ்க்கு பேர். அதே போல் டிவிஷன்ஸ் அப்படின்றத எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சுபாஸ் அண்டு பிரான்ஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க சரிங்களா, சுபாஸ் அல்லது பிரான்ஸ் சரிங்களா, சுபாஸ் பிரான்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தேஷ்முக்ஸ் அண்டு தேஷ் பாண்டேஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க, தேஷ்முக்ஸ் அண்டு தேஷ் பாண்டேஸ் அப்படின்னு இருக்காங்க. இவர்கள் தான் இன்சார்ஜ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிறது இவர்கள் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு இதுக்குள்ளே பார்க்கும்போது இன்சார்ஜ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இவங்க தான். தே அப்சர்வ் மாம்லதார்ஸ் அண்டு காம்விஸ்தார்ஸ் சரிங்களா, தே அப்சர்வ் மம்லதாஸ் அண்டு காம்விஸ்தார்ஸ் அப்படின்ட்டு அவர்களுக்கு கீழே ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரிங்களா. அவர்கள் தான் இந்த வரி வசூலிப்பவர்களாக, அது குறிப்பாக இந்த மம்லதாஸ் அப்படின்றவங்க தான் இவர்கள் காலத்தில் வரி வசூல் செய்யும் கலெக்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க. கலெக்டர்ஸ்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் பணம் வாங்கக்கூடிய கலெக்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களிடம் இந்த மம்லதாஸிடம் முன்கூட்டியே என்னென்னா ஒரு வைப்பு தொகையாக வாங்கிக்கிறாங்க, டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4ல போகும்போது ரெண்டு ஜாப்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி ஜாப்ஸ் அண்ட் நான் செக்யூரிட்டி ஜாப்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு வந்து சிறிய அளவு பணம் கட்டணும், ஏன்னா நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா வேலையிலுமே அப்படி தான். இப்போ கேஷியர்லாம் இருக்கிறோம்னு வச்சுங்க பேங்க்கில், அவர் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேஷில் ஏதோ ஒன்று மிச்சம், ஏதோ ஒன்று டிஃபால்ட், ஏதோ ஒன்று தெரியாதனமாக கம்மியாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் சொல்கிறது புரியுதா. ஸோ அந்த மாதிரி இந்த ரசாத் அப்படின்ற முன்கூட்டியே சரிங்களா முன் வைப்பு தொகையை மம்லதாஸ்டிருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நியமிக்கப்படுறவன் வந்து என்னன்னா காசுக்கு ஆசைப்படும், காசை வந்து திருடிடக்கூடாது. இன்னொன்று, ஏன்னா இதெல்லாம் பப்ளிக் மணி இல்லையா, டு ப்ரிவெண்ட் மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் மணி, மணி குறைஞ்சாலோ இல்லை அவன் எடுத்துகிட்டு ஓடக்கூடாதுன்றதுக்காகவோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்க மம்லதாஸ்டிருந்து வாங்கி வச்சுறாங்க. சொல்கிறது புரியுதா. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் போகிறீங்க, நான் வந்து உங்களை நம்பி அனுப்புகிறேன் ஒரு இடத்துக்கு, தம்பி நீ போய் ஒரு 5 லட்சத்தை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு 6 லட்சத்தை வாங்கி வச்சுக்கிறேன். சொல்கிறது புரியுதா. இப்போ நான் அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்குறேன், நான் ஒரு வேலை கொடுக்குறேன், ஒருத்தட்ட போய் நீங்கள் 5 லட்சரூபாயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்களை வேலையை கொடுக்குறேன். அது நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சரூபா தரேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 2 லட்சரூபா உங்களுக்கு தரேன். ஆனால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, ஒரு 2 லட்சரூபா அமௌண்ட் கிடைக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 லட்சம் தான் வாங்க போகிறீங்க, வாங்கிட்டு வரீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், 6 லட்சரூபாயை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்றேன்.
சொல்றது புரியுதா? ஏன்னா 5 லட்சத்தோட நீங்க ஓடுவீங்களா, என்கிட்ட 6 லட்சத்தை கொடுத்துட்டு சொல்றது புரியுதா? அந்த மாதிரிதான் இவர்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கிறது, இவர்கள் கலெக்ட் பண்ற ரெவன்யூ விட அதிகமா வாங்கி வச்சுக்கிறாங்க சரிங்களா. கம்மியா தான் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து அவனுக்கு அந்த வேலையும் வேணும், ஏன்னா ஓடவும் கூடாது, இன்னொன்று நம்ம அமௌண்ட் அங்க இருக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா. அதுக்காக இந்த மம்லதாஸ்ட்டை முன்கூட்டியே வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் எனது இந்த ரசாத் அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா. அடுத்து ஏன்னா இதெல்லாம் அசசன் ரீசனிங், அது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் சரியா மம்லதாஸுக்கு இந்த மாதிரி கட்டினாங்களா அப்படின்றத கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன் சரியா. அடுத்து வில்லேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதற்கு சீஃபாக இருக்கக்கூடியவர், இப்போ நம்ம ஒரு கிராமம்னு எடுத்தோம்னா நம்ம இதுக்கே வருவோம், நம்ம குரூப் 4க்கே வருவோம். நம்ம கிராமத்தில் முக்கியமானவர் யார், கிராம நிர்வாக அதிகாரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிறோம்ல, அவர் தான் பட்டேல்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இருப்பாங்க சீஃப் வில்லேஜ் ஆஃபீஸர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு சீஃப் வில்லேஜ் ஆஃபீஸராக யார் இருந்திருக்கிறா, அவர்கள் நம்ம விஏஓன்னு சுருக்கி சொல்கிறோம்ல, பட்டேல் தான் விஏஓவாக இருந்திருக்கிறாரு அன்னைக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா. அவர் வந்து என்னன்னா ஹி ரெமிட் த ரெவன்யூ டு த சென்டர், அவர் அங்கே வில்லேஜில் வரக்கூடிய அந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெவன்யூஸ். இது மட்டும் கிடையாது, மம்லதாஸ் மட்டும் டேக்ஸ் வாங்க மாட்டாங்க, இது வரி வாங்க மாட்டாங்க, நிறைய வரிகள் இருக்கு சொல்றது புரியுதா. அந்த வரிகள் எல்லாமே அது போக வரக்கூடிய வருமானங்கள் கோயில் வருமானங்கள் இது எல்லாத்தையுமே இவர் வந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்றாரு, சென்டருக்கு அனுப்புற வேலை இவரோடது. அது போக என்னன்னா இது வந்து ஹெரிடிட்டரி போஸ்டா இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி பேஷ்வாக்கள் வாரிசு உரிமை உரிமை கொண்டாடப்படுகிறதோ, பேசுவாங்கல்ல வரிசையா மகனின் மகன் 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 அப்படின்னு வர்றாங்களோ, அதே போல இந்த பட்டேல் பட்டேல் அப்படின்ற இந்த பதவிக்கும் என்ன வந்துட்டு இருக்காங்க, அப்படியே வழி வழியாக தோன்றி வருகிறார்கள் அப்படின்றத பாத்துங்க ரைட். அவர்களுக்கு சம்பளம் எதுவும் கிடையாது, அந்த போஸ்ட் மட்டும்தான், நோ சேலரி சரியா. அடுத்து குல்கர்ணி அப்படின்றவங்க இருக்கிறாங்க, இவங்க யாருன்னா வில்லேஜில் இவர் தான் வந்து அக்கௌண்டன்ட், அதே மாதிரி ரெக்கார்டு கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க குல்கர்ணி சரியா. அக்கௌண்டன்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவர். அது போக அந்த அக்கௌண்ட்டுக்கான ரெக்கார்ட்ஸு வில்லேஜுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து வைப்பவர் யார் அப்படின்னா குல்கர்ணி சரியா ரைட். அடுத்து அர்பன் வாங்க, இங்கே அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா கோத்வால் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த கோத்வால் அப்படின்ற பேர் தான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல வரும். இந்த கோத்வால் அப்படின்றது சில இடங்கள்ல அவர்கள் வந்து போலீஸா இருப்பாங்க, இங்க வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தே மெயின்டைன் பீஸ் அண்ட் ஆர்டர் சரிங்களா. அத கிட்டத்தட்ட அப்படித்தான், கோத்வால் அப்படின்னாலே போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. கோத்வால் இவங்க வந்து இங்க என்ன பண்றாங்க, மெயின்டைனிங் பீஸ் அண்ட் ஆர்டர். நம்ம ஊர்ல தானே, நம்ம ஊர்ல யாரு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றா, போலீஸ் அவர்கள் தான் சரிங்களா, போலீஸ்காரங்க தான் அதேதான். அதே போல என்னன்னா செட்டிலிங் சிவில் டிஸ்பியூட்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது வந்துச்சு, ரெண்டு பேருக்குள்ள வீட்டு தகராறு, சொந்த தகராறு, வீட்டுக்குள்ளேயே தகராறு, அண்ணன் தம்பி தகராறு, இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று அவங்க ஊருக்குள்ள வருது அப்படின்னா அர்பன்ல அதை பூராத்தையும் விசாரிச்சு சரி பண்ணக்கூடியவர், செட்டில் பண்ணக்கூடியவர் இந்த கோட்வால் அவர்கள் தான் சரியா. அடுத்து ரெவன்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மெயினாக லேண்ட் ரெவன்யூ தான். இன்றைய வரைக்கும் இன்றைய இருக்கக்கூடிய அரசு, இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் கூட எந்த அரசாக வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் வாங்கக்கூடிய முக்கிய வரி என்னன்னா நிலத்திலிருந்து வாங்கக்கூடிய வரி தான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரி கட்டுவீங்க இல்லையா, வீட்டு வரி, தண்ணி வரி அப்படின்லாம் நீங்கள் கட்டுவீங்க இல்லையா இருக்க, அதே மாதிரி சொத்து வரி, நிலம் வைத்திருந்தீங்கன்னா அதற்கு வரி சரிங்களா, வருடத்திற்கு ஒரு முறை வரி வருது இல்லையா. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். அப்போ இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பல வரிகள் கட்டுறோம், இன்கம் டேக்ஸா ஜிஎஸ்டி அதுன்னு கட்டுறோம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அதெல்லாம் இருக்குமா, ஜிஎஸ்டியில் அன்றைக்கி வந்துருக்குமா, இருக்காது சரியா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து லேண்ட் ரெவன்யூ மட்டும்தான் முக்கியமாக இருந்திருக்கும். ஏன்னா நிலம் விவசாயம், வேற என்ன தெரியும், வேற ஒரு தொழிலும் இல்லை சரிங்களா. இல்லை அல்ல விவசாயம் சார்ந்த தொழில்கள், மாடு மேய்ப்பது, ஆடு மேய்ப்பது, விவசாயம் சார்ந்த தொழில்களாகத்தான் மட்டும்தான் அவங்க பார்த்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ அதான் லேண்ட் ரெவன்யூ தான் மெயின். அதர்ஸ் என்னென்ன வரிகள் வாங்கினாங்க, ரெவன்யூ வந்து லேண்ட் ரெவன்யூ, லேண்ட்ல இருந்து நில கிடைக்கக்கூடிய வரிகள் அல்லது பணமாகவோ அல்லது நெல் மூட்டைகளாகவோ அல்லது பொருட்களாகவோ கிடைத்தது. வரிகள்னு என்னென்ன வாங்கினாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னா சவுத்து, சவுத் வரி வந்து நாலில் ஒரு பங்கு வந்து சவுத் வரியா கட்டணும். சவுத் வரி தெரியும் இல்லையா, அதுல இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் பாருங்க. 25% மன்னருக்கு போகுது சொல்றது புரியுதா, சவுத்துன்ற ஒரு வரி வாங்குறாங்கல்ல அதில் 25% மன்னர் கொடுக்குறாங்க சரிங்களா. 6% வந்து சச்சியம் அப்படின்ற ஒருத்தர் கொடுக்குறாங்க, இது அந்த அமைச்சர் அஷ்ட பிரதமர்ல பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் சரிங்களா, ரிலீஜியஸ் நினைக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 3% அந்த கலெக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, யாருன்னா இந்த மம்லதாஸு சரிங்களா, பட்டேல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் இந்த வரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே 3% எடுத்துக்கணும், உங்களுக்கு சாலரிலாம் கிடையாது சொல்றது புரியுதா, நீங்களே அந்த 3% எடுத்துக்கணும், உங்களுக்கு சாலரிலாம் கிடையாது அப்படி வந்துடும்.
சரியா, அடுத்து 66% எதுக்கு அப்படின்னா அஃபீஷியல்ஸ் அண்ட் மிலிட்ரி, மிலிட்ரிக்கு யூஸ் பண்றதுக்கும் அஃபீஷியல்ஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்றாங்க. பாருங்க 25% மன்னருக்கு போகுது, 3% கலெக்டர்ஸ் அந்த வாங்குறவங்களே எடுத்துக்கிறாங்க டைரக்டா மன்னருக்கு. ஸ்டார்டிங் கலெக்டர்ஸ் 3%, எண்டிங் அங்க யாரு ராஜா அவர்கிட்ட போறப்ப சென்டருக்கு போகும்போது 25% போயிருது. 66% எதற்கு செலவிடப்படுகிறது என்று சொல்கிறார் என்றால் அஃபீஷியல்ஸுக்கு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு கொடுக்குறோம், அதே போல என்னது மிலிட்ரிக்கு கொடுக்குறோம், இப்படி கொடுக்கறதே 66% போயிருது அப்படின்றாங்க. 6% இந்த சடங்கு முறைகள் அதுக்காக கொடுத்துருப்பாங்க சச்சிவ். அதில் எடுத்து மிஸ்க் டாக்ஸஸ் இருந்துச்சா, இருந்தது, எக்ஸ்ட்ராவா டாக்ஸஸ் வசூல் பண்ணாங்களா, ஆமாம் வசூல் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னென்ன டாக்ஸஸ்ன்னு நமக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக நமக்கு இல்லை சரிங்களா. ரைட், அப்போ மகர்ஸ், மகர்ஸ்ன்றவங்க தான் இங்கே போலீஸ்ன்னு இருக்காங்க. நம்ம கோட்டால் சொல்கிறோம் அது அர்பனில், இருந்தாலும் இந்த மகர்ஸ் அப்படின்றவங்க தான் போலீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, போலீஸார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. தே ஆர் லிவ்ட் இன் எவ்ரி வில்லேஜ், எல்லா வில்லேஜ்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் இந்த மகர்ஸ் அப்படின்ற போலீஸ்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அடுத்து இன் கேஸ் ஆஃப் கிரைம்ஸ் வந்து அதிகமாயிருச்சு, இந்த போலீஸ்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. இந்த எலெக்ஷன் டைத்துலலாம் என்ன துணை ராணுவம் அணிவகுப்பு நடத்தியது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம் சரியா. என்ன காரணம், ஏன் எலெக்ஷன் அப்போ அப்படி வராங்க, ஏன்னா இங்கே இருக்கிற போலீஸ்னாலலாம் சமாளிக்க முடியாது, அவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு போடணும். அந்த அளவுக்கு வந்து நம்மள்ட்ட போலீஸ் வந்து ஷார்டேஜில் தான் இருக்குது. இப்போ அதனால தான் போலீஸ் தேர்வுகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் ரெக்ரூட்மெண்ட்டும் வரும், இன்னொரு தடவையும் இந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் வரும் சரிங்களா. ஸோ அதனால் அவர்களையும் குறை சொல்ல முடியாது, அவர்கள் எவ்வளவு தான் கட்டுப்படுத்துவார்கள், நிறைய வேணும். அப்போ என்ன ஆகுது, துணை ராணுவம் உள்ளே வருது சரிங்களா. ராணுவத்தில் அங்கடிக்கிறவங்க நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. அந்த போல தான் இங்கே கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இவர்களால் கட்டுப்படுத்த முடியல என்றால் இன்ஃபான்ட்ரி காலாட்படையே உள்ளே வந்து அந்த கிரைம்ஸை வந்து தடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா. யூஸ் டு கண்ட்ரோல் கிரைம்ஸ். ரைட், அடுத்து ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்குது, ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷன்லாம் எதுலேயுமே கிடையாது. அதே போல் என்னென்னா நோ லாஸ் அண்ட் நோ ரூல்ஸ், கோடிஃபைடு லா கிடையாது, எழுதப்பட்ட விதின்னு ஒன்று கிடையாது, எழுதப்பட்ட ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்படின்றது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தே டிட் ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்பது சரிங்களா. இப்போ நம்மள இதில் இருக்குது இந்த லோக் அதாலத்துன்னு ஒரு கோர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம்னு அதை சொல்லுவாங்க சரிங்களா. மக்கள் நீதி மையம் இல்லை, மக்கள் நீதி மன்றங்கள் சரியா. அந்த லோக் அதாலத்தில் என்னென்னா இப்போ எனக்கு இன்னொருத்தருக்கு பிரச்சனை, ஒரு சிவில் பிரச்சனை, எங்கள் வீட்டு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. நோ கிரிமினல் கிரைம்ஸ், கிரிமினல் கிரைம்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. கிரிமினல் கிரைம்லாம் பேச முடியுமா, பேசவே முடியாது சரியா. ஒன்லி இந்த கிரைம்ஸ் தான், அதாவது இந்த சிவில் கிரைம்ஸு, ரெண்டு பேருக்குள்ள சொத்து தகராறு, ரெண்டு பேருக்குள்ள அடிச்சிட்டான், அவன் இவனை என்னை அடிச்சிட்டான், என்னை தகாத வார்த்தையில் திட்டான் அப்படிங்கும்போது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்றது. என்ன எப்படி தான் கோர்ட் எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுக்கும், முடியாது. பேசி நீங்கள் ஒத்துப்போங்கப்பா, இல்லை கடன் வாங்கியிருந்தாரு எனக்கு கொடுக்கணும், சரிப்பா இவ்வளோ கொடுத்துருங்க, இவ்வளோ வாங்கி இதோட முடிச்சுருங்கப்பா, இந்த வட்டியில் அதிகமாக கேட்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம் நடந்திருக்காங்க. ஆர்பிட்ரேஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் எல்லா கேசஸுக்கும், அதுதான் ஹை ப்ரியாரிட்டி இருந்திருக்குது. ஆர்பிட்ரேஷன் ஆஸ் தி ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த ஆர்மி எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, இவர்களுடைய ஆர்மி முகலாயர்களோடு சேர்ந்திருந்தவர்கள் தான், கிட்டத்தட்ட எதிர்த்திருந்தாலும் அதுக்கடுத்து சேர்ந்திருந்து அவர்களுக்கே பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவர்களிடம் வேலை பார்த்திருக்கிறார்கள், பாவனி சுல்தான்களிடம் வேலை பார்த்திருக்கிறார்கள். இந்த மராத்தியர்கள் சரியா, அவர்கள் வழிவந்தவர்கள் தான் இந்த பேஸ்வாக்கள், மராத்தியர்களுக்கு மராத்திய அரசுக்கு தான் இந்த பேஸ்வாஸ் இருந்தாங்க. ஸோ அவர்களுடைய மிலிட்ரி சிஸ்டமும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, லைக் முகல் மிலிட்ரி சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா அரபுஸ் இருந்திருக்காங்க, ராஜபுத்திரர்கள் இருந்திருக்காங்க, சீக்கியர்கள் இருந்திருக்கிறாங்க, போர்ச்சுகீஸ் இருந்திருக்கிறாங்க, சிந்தி அந்த மொழி பேசக்கூடிய அந்த மக்களும் இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த படையில் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்திருக்குப்பாங்க, ஒன்லி மராத்தியஸ் மராத்தியர்கள் மட்டும் இல்லை. ரைட், அடுத்து காவல்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஏன்னா அந்த கொரிலா வார்ஃபேருக்குலாம் நைட்டு போய் தாக்குறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கதா சொல்கிறாங்க. அதே போல் 3 கிளாஸஸ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதில் 3 வெவ்வேறு தரத்தில் அந்த படைகளை பிரித்து வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த நேவல் பேசஸ் எந்தெந்த இடத்துல இருந்திருக்குது, இது வந்து பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கோன்கான் அவங்களுடைய இடத்துலயே இருக்கக்கூடிய கோஸ்ட்டு, காந்தேரி அப்படி, அதுக்கப்புறம் விஜய் துர்க் அப்படின்ற ஒரு இடம், விஜய் துர்க், காந்தேரி அண்டு கோன்கான் அப்படின்ற அந்த 3 இடங்களில் இவர்கள் வந்து இந்த
அந்த என்ன சொல்றது கடற்படை தளத்தை அமைத்திருக்கிறார்கள். நேவல் பேசஸ் சொல்லுவோம், கடற்படை தளங்களை அமைத்து சண்டை போட்டிருக்கிறாங்க. அடுத்து இதோட மராத்தா ரூல் முடியுது, மராத்தா மராத்தியனுடைய அந்த பேஷ்வாக்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முடியுது. ரைட், இப்போ அடுத்து மராத்தா ரூலின் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மராத்தியர்கள் ரூல்ஸ், இவர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லி இந்த விஜயநகர் பாமினின்னு நம்ம பார்க்கல, அது உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கோம், அது நீங்கள் கவலைப்படாதீங்க, அது நம்ம அடுத்த பதிவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். அந்த விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் அவர்களுக்கு கீழே நாயங்காரா முறை அப்படின்னு ஒன்று இருக்கு, நாயக் சிஸ்டம் என்றளவு கூட இந்த நாயக்கர்கள் அப்படின்னு அங்கேருந்து வந்தவங்க இங்கே இருக்கிறாங்க. நாயக்கர்கள் திருமலை நாயக்கர் பெரிதாக பேசக்கூடியவர் உங்களுக்கே தெரியும், மதுரையை சுற்றியுள்ள மதுரை தெரிஞ்சாலே நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மன்னர் அந்த நாயக்க முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள் தான் விஜயநகர்கள். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க, அதை பேஸ் எடுத்துகிட்டு இவங்க அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சி மதுரை தஞ்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாயக்கர் முறைக்கு அடியில் இருந்தது. அப்போ மதுரை நாயக்கர் இருக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு கீழே தான் இந்த தஞ்சாவூர் ஒன்று இருந்துச்சு, அவர் கேப்சர் பண்ணி வச்சுருந்தார். அவரிடம் இருந்து தான் முதல் ஆரம்பிக்குது. வெங்கோஜி அப்படின்ற சிவாஜியினுடைய அப்பா, அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள், அவருக்கு இரண்டாவது மனைவி சிவாஜியினுடைய தம்பியார் சரிங்களா, சித்தி பையன் வச்சுக்கோங்களேன், தந்தைக்கு இரண்டு மனைவி சரிங்களா, சிவாஜி அவர்கள் மூத்த தாரத்தின் மகன், இவர் இளைய தாரத்தின் மகன், இரண்டாவது தாரத்தின் மகனாக இருக்கிறார். அதான் ஹாஃப் பிரதர்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் சரிங்களா. அப்போ வெங்கோஜி டிஃபீட்டு நாயக் ஆஃப் மதுரை கேப்சர் தஞ்சாவூர் இப்படித்தான் பிடிக்கிறாங்க. முதல் முதல்ல நான் மதுரை நாயக்கரை வீழ்த்தி விட்டு தஞ்சையை கைப்பற்றுகிறார் வெங்கோஜி சரிங்களா. இதற்கு உதவி புரிந்தவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான். இவரை இங்கே பிளேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க 1674 1674 தமிழகத்தில் என்னது இந்த மராத்திய ரூல் சரிங்களா, மராத்திய ஆட்சி தொடங்குகிறது 1674. ரைட், சிவாஜி கர்நாடக பகுதிக்கு வர்றார் சரிங்களா, இன்வேட் கர்நாடிக் கர்நாடக பகுதிக்கு வருவார். வரப்போது என்ன பண்ணுவார்னா இவரை ரிமூவ் பண்ணிடுவார், வெங்கோஜியை வந்து என்னது தூக்கிடுவார், சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவார். தூக்கிட்டு இன்னொரு ஹாஃப் பிரதர் அவருடைய இன்னொரு இவருக்கும் தம்பி தான், வெங்கோஜிக்கும் தம்பி தான், இன்னொரு ஹாஃப் பிரதரை கொண்டது சந்தாஜி அப்படின்ற ஒருத்தரை வந்து என்ன பண்றாரு சிவாஜி நியமிச்சுட்டு போயிடுறாரு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் வெங்கோஜி சும்மா இல்லை, சிவாஜி போயிடுறாருல, சிவாஜி போயிட்டு அவருக்குள்ள இறந்துருவார். சிவாஜி 1680 சிவாஜி இறந்துருவார். அந்த டைத்தில் வெங்கோஜி என்ன பண்ணுவார், ரீகேப்சர்டு தஞ்சாவூர், வெங்கோஜி ரீகேப்சர்டு தஞ்சாவூர் திருப்பி பிடிச்சிடறாரு தஞ்சையை சரியா, தஞ்சையை திருப்பி பிடிச்சிடறாரு. அப்புறம் வெங்கோஜியினுடைய இறப்புக்கு பிறகு இதுக்கப்புறம் ஒன்றும் வரிசையாக அவங்க பேர் தான் இருக்கும், வேற ஒரு டீட்டெயிலும் இருக்காது. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒருத்தரை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறத வரிசையாக நீங்கள் எழுதிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்கோஜி ரீகேப்சர் தஞ்சாவூர் பிடிச்சிட்டாரா, டெத் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சாஜி அப்படின்றவர், அவரோட மகனான சாஜி அப்படின்றவர் ரூலராக வருகிறார் சரியா. சாஜி டெத்து பார்த்தீங்க அப்படின்னா சாஜியினுடைய டெத்து, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நோ ஹேர் சரிங்களா. சாஜி இறந்து விடுகிறார், அதுக்கப்புறம் வெங்கோஜி, அதுக்கப்புறம் சாஜி. சாஜி இறந்த பிறகு என்னன்னா அவருக்கு வித்தவுட் ஹேர், அதாவது என்னது வாரிசு இல்லாமல் இருந்து விடுகிறார். அதனால அவரது பிரதரான வெங்கோஜியினுடைய இன்னொரு மகனான சர்போஜி ஒன் அவர் ஆட்சிக்கு வர்றார் 1712 28 வரைக்கும் சரியா. அப்புறம் அவரும் இறந்து போகிறார், அவரது சன்னு 28 துக்கோஜி அப்படின்றவர் வர்றார் சரியா. துக்கோஜி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரதாப் சிங் வராது. பிரதாப் சிங்கினுடைய சன் துல்ஜாஜி அப்படின்றவர் வராரு 1763-1773 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கிறார். அப்புறம் இந்த 1773 ஒரு பிரச்சனையாகி இந்த இடத்த வந்து யார் பிடிச்சிருவாங்க அப்படின்னா ஆற்காட்டு நவாப் பிடிச்சு ஒரு 3 ஆழ்வார். 1773 1776 வரைக்கும் அவர் 3 ஆண்டுகள் இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து என்னன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இவர்கிட்ட திருப்பி துல்ஜாஜி இரண்டாம் துல்ஜாஜியை கூப்பிட்டு அவர்கிட்ட 1776 வரைக்கும் அவர் ஆட்சி செய்வார். பிரிட்டிஷ் ரீஸ்டோர்டு த த்ரோன் டு ஹிம் சொல்றது புரியுதா, துல்ஜாஜி பிரதாப் சிங் அப்புறம் இரண்டாம் துல்ஜாஜி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையாகி அந்த இடத்த வந்து யார் பிடிச்சாங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்காட், ஆர்காட்டு நவாப், நவாப் ரூல்னு சொல்றாங்க, ஆர்காட் நவாப் சரிங்களா. ஆர்காட்னா என்ன சொல்லியிருக்கிறேன், கர்நாடகம்னாலும் ஒன்றுதான், ஆர்காட்னாலும் ஒன்றுதான் சரியா. ரொம்ப முக்கியமானவர்கள் சவுத் இந்தியாவில்.
கர்நாடக பகுதியை இவங்களுக்குள்ள தான் இவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை இவங்க வந்து அடிக்கிறாங்க, அடிச்சே என்னது வாங்குறாங்க. அப்புறம் துல்ஜாஜியே திருப்பி 76 87 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. அதுக்கு உதவி புரிந்தவர்கள் பிரிட்டிஷ் ரீஸ்டோர்டு த த்ரோன் டு ஹிம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா செர்ஃபோஜி டூ, இவருக்கு அடுத்து செர்ஃபோஜி டூ வராது 87-93 வரைக்கும். ஹி வாஸ் அன் இன்ஃபன்ட் ரூலர் அப்படின்றதுனால 10 வயதே ஆன ஒருவர் என்பதற்காக இவருக்கு ரெஜன்ட் ரூலரா ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் பேர் அமர் சிங் அப்படின்றவர். அந்த அமர் சிங் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு 93 வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு 6 ஆண்டுகள் செர்ஃபோஜி டூ வச்சு அவரே ஆட்சி செய்கிறார். ரெஜெண்ட் ரூலர்னா என்ன, 10 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அந்த காலத்தில் மன்னர்களா 10 வயசு பையனே வந்து நல்ல ட்ரெயினிங் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் அவரை ஈஸியா ஏமாத்த முடியும். ஏமாத்தி அவரே ரூல் பண்ணிருக்கிறார் கிட்டத்தட்ட அவரது பேரை சொல்லி. அதுக்கப்புறம் என்னன்னா தெரிய வரும்போது என்னது, ஹி டிபோசிட்டும் செர்ஃபோஜி டூவா பதவியிலிருந்து விலக்கி வைத்து விட்டு 93-98 வரைக்கும் அவர் இருக்கிறார். அந்த ஆண்டு திருப்பி செர்ஃபோஜி டூவே வந்துடுறாரு. அந்த கூட இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்களா அமைச்சர்கள்லாம். திருப்பி செர்ஃபோஜி டூவே வராரு 1798-1832 வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வந்து நல்ல ஒரு ஆட்சி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக வராது, ஒரு இதுக்கு சொல்கிறேன் 34 ஆண்டுகளாக 34 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வரும், சரியா. அவரது இறப்பு வரைக்கும் 832 அவரது இறப்பு வரைக்கும் 2nd செர்ஃபோஜி ஆட்சியில் இருப்பார். மிக முக்கியமானவர் தமிழகத்தில் மராத்தியவர்களே ஒரே ஒரு தான் இவர் தான், செர்ஃபோஜி டூ தான், சரியா. அதுக்கடுத்து அவரது மகன் சாஜி டூன்னு ஒருத்தர் வர்றார். 832 855 வரைக்கும் வருகிறார், சரிங்களா. அப்ப சாஜி டூ வந்து வர்றாரு 855 வரைக்கும் வர்றாரு, சரிங்களா. சோ 855 வரைக்கும் வருகிறார். The Doctrine of Lapse அப்படின்ட்டு 1848 டல்ஹௌசி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். Doctrine of Lapse அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் டல்ஹௌசி. இது Doctrine of Lapse-னா என்ன சார், நம்ம முன்னாடி சப்சிடரி ரிலையன்ஸ் நான் ஒன்று பார்த்தேன் சொன்னேன் இல்லைங்களா, சரிங்களா. வெல்லஸ்லி அவர்கள் கொண்டு வந்தது, அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, என்னன்னா துணைப்படை திட்டம். நீ உன்னுடைய படைகளை காலி பண்ணிருந்தோம், நீங்கள் ஒரு மன்னனாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல மகாராணியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து வெள்ளஸ்லின்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஆங்கிலேய ஆளுநர் வெள்ளஸ்லின்னு வச்சுக்கோங்க, நான் வரேன், வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் படையெல்லாம் கலைச்சிடணும், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்காக வந்து நான் வந்து படையை வந்து நடத்துகிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட ஏதாவது என்ன சொல்கிறது அடைக்கலம் கேட்குறீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறேன், என்னன்னா உங்கள் படையை நீங்கள் வந்து காலி பண்ணிடணும், உங்கள் படையை யாரும் இருக்கக்கூடாது, நான் என் படையை தருவேன், என் படைக்கு நீ தான் சோறுபடணும், என் படைக்கு நீ தான் வந்து ஆயுதம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், இடம் கொடுக்கணும், அவனுக்கு எல்லா விஷயமே நீ தான் பண்ணி கொடுக்கணும், ஆனால் நான் எனக்கு ஒரு போறேன்னா நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன், என் படை உனக்காகவும் சண்டை போடும், அதற்கு நீ என்ன பண்ணணும், பணம் தரணும், இல்லை நீ அவனை வச்சு பார்த்துக்கணும், இல்லையா எனக்கு பணம் தர முடியலையா, நீ என்ன பண்ணணும், எனக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட வேண்டும், அப்படியே அந்த இடத்த பிடிங்கிறது, புரியுதா, அவர்களிடமிருந்து அந்த மனிடம் ஒரு பிடி வாங்கிக்கிறது. இப்போ இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்றது ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹிஸ்ட்ரியில் இது தெரியாமல் இருக்கவே முடியாது, சரியா. இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜான்சி ராணிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஜான்சி ராணி அவர்கள் வீரமாக போரிட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் காரணமே இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் தான். என்ன காரணம் பாருங்கள், இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஜான்சி ராணி கதையவே எடுத்துக்கோங்க. ஜான்சி ராணி வந்து அவருடைய ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கிறார் வச்சுங்களேன், அவர் ஒரு மன்னன். இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை வந்து இறந்து போகும். அவர் வந்து சின்ன வயது தான், 17 வயது அவர்களுக்கு ஆகும், 16 வயது இருக்கும், அப்போயே கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். 15 வயதில் கல்யாணம் ஆகும், 16 வயதில் குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை இறந்து விடும். அதனால என்ன ஆகும்னா குழந்தை ஒரு குழந்தை வந்து தத்தெடுத்துக்குவாங்க. தத்தெடுத்துக்கிறது வந்து அப்படி தத்தெடுத்தால் என்ன சொல்லுது இந்த அரசாங்கம் அப்படின்னா, நீங்கள் தத்தெடுக்கலாம், தத்து எடுத்தால் உங்கள் சொத்தில் மட்டும்தான் அவனுக்கு பங்கு இருக்கவே ஒழிய இந்த அரியாசனத்தில் பங்கு கிடையாதுன்றாங்க. அப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்கள். யார் வந்து நமக்கு யார் என்னத்தை சொல்லி கொடுக்குறது பாருங்கள். இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி எப்படி பேசுகிறான் பாருங்கள். நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒரு ராஜாவாக இருக்கிறோம், நம்ம தான் முடிவெடுக்கணும். எனக்கு பையன் இல்லை அப்படின்னா நான் ஒரு தத்து பையனை எடுத்து அந்த பையனை வந்து ஆட்சியில் உட்கார வைத்த நிகழ்வுகள் நிறையா நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் வந்து கூறுவது, இவர்கள் வந்து சொல்வதற்கு யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதில் தான் 857 இந்த பெருங்கழகம் மிகப்பெரிய விஷயம். அதை நம்ம பார்க்கும்போதே நான் சொல்கிறேன் தெளிவாக, சரிங்களா. இந்த பெருங்கழகம் 1857 இந்த கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இது இந்த மாதிரி விஷயங்கள் தான். நிறைய பேர் அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க,
உனக்கு ஒருத்தருக்கு மகன் இல்லையா, அவ்வளோதான், நேரடி வாரிசு இல்லையா, நீ தத்தெடுத்தியா, அந்த பையன் ஆட்சிக்கு வரக்கூடாது. நீ சொத்தை எழுதுவி, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ, உனக்கு எவ்வளோ வைர வைடூரியங்கள் ஆபரணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அந்த பையனுக்கு கொடு. ஆனால் அந்த இடத்தை ஆட்சி செய்யும் உரிமை யாருக்கு? அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அதை பிரிட்டிஷ்ட கொடுத்துடணும். இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் சட்டமே சொல்கிறது, புரியுதா? வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி 848 இவர் கொண்டு வந்துடுறார். ரைட்டா? இப்ப சாஜி ஆண்டுகிட்டு இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாம் சாஜி ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. 855 இரண்டாம் சாஜி மரணம் அடைகிறார். தனக்கு கீழாக ஒரு ஆண் மகன் கூட இல்லாம அவருக்கு அடுத்து வந்து அந்த வாரிசு ஆண் வாரிசு இல்லாமல் இறந்து போகிறார். அப்ப என்ன நடக்கும்? 848 என்ன சொல்லியிருக்காங்க? டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் வாரிசு இழப்பு கொள்கையை டல்லவுசி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அதுபடி என்ன ஆயிருது? 855 சாஜி இறந்த உடனே 56 என்ன பண்றாங்க? அந்த ஆட்சியை கைப்பற்றிக்கிறாங்க. சொல்றது புரியுதா? இப்படித்தான் வந்து என்னது இதோட தமிழகத்துல இந்த இது வந்து முடிஞ்சிச்சு. சொல்றது புரியுதா? இதெல்லாம் காரணம் தான் அடுத்த ஆண்டு 857 அந்த போர் வர்றது காரணம், சரிங்களா? கிரேட் ரிவால்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? மங்கள் பாண்டே அதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த வார், சரியா? அது நம்ம அடுத்த யூனிட் 7 பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ரைட்? இப்போ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானவர் நான் சொன்ன மாதிரி செர்ஃபோ G2 இவரை பார்த்துட்டோன்னா, அதுக்கடுத்து இடையில சின்னதாக ஒரு ராஜா தேசிங் ராஜா அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ராஜா தேசிங் ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரை பற்றியும் நம்ம பார்க்கணும். இவரை பற்றி இன்னும் முடியல, இதை முடிஞ்சோன்னே இன்னும் ஒரு ஒரு சின்ன பார்ட் மட்டும் இருக்கா பார்த்துட்டோன்னா மராத்தியர்கள் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருச்சு, சரியா? வாங்க, செர்ஃபோஜி 2 இரண்டாம் செர்ஃபோஜி அப்படின்றவர் பெரிய அவர் வந்து மிகச்சிறந்த கல்வியாளராக விளங்கி இருக்கிறார். கல்விக்கு மிகப்பெரிய பங்கு செஞ்சிருக்கிறாரு. இன்றளவும் அதுக்கு பேர் சொல்றதுக்கு நீங்க தஞ்சை ராயல் பேலஸ் மியூசியம் போனீங்கன்னா இன்றுமே இந்த சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பப்பாசி இவங்க, அதாவது இந்த பப்பாசியில வந்து புக் ஃபேர் போடுவாங்க இல்லையா மதுரையில், இப்போ அடுத்த செப்டம்பர் அக்டோபரில் வரும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த கொரோனா கொஞ்சம் இஷ்யூ குறைஞ்சிருச்சுன்னா அந்த புத்தக கண்காட்சி போடுவாங்க நிறைய இடங்கள்ல, சென்னை எல்லா இடத்துலையுமே புத்தக கண்காட்சி நடக்கும், சரியா? கரூர் இது மாதிரி. அப்போ அந்த மாதிரி அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதி மஹாலில் இருந்து பதிப்பகம் அதுவுமே அதை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. எக்கச்சக்கமான நூல்களை காப்பாற்றி அங்கே வைத்திருக்கிறார் அவர், இரண்டாம் செர்ஃபோஜி அவர்கள். அவர்கள் மராத்தியர்களாக இருந்தாலும் கூட தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு ஓரளவுக்கு என்னன்னா அது இங்க இருந்தது புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க. சரி, இவர் வந்து மிகப்பெரிய கல்வியாளர் எப்படி சார்? ஹி வாஸ் எஜுகேட்டட் பை ஜெர்மன் கிறிஸ்டியன் மிஷனரி. இவர் படித்திருக்கிறார் யாருன்னா, ஜெர்மானியத்திலிருந்து வந்த, ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களான, அதிலும் குறிப்பாக ஃப்ரெட்ரிச் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றவர் சயின்ஸ் அண்ட் மெடிசின் அவர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. சயின்ஸ் அண்ட் மெடிசினை படிச்சிருக்கிறார், சரிங்களா? வெஸ்டர்ன் சைன்ஸ், மேற்கத்திய அறிவியலையும் மருத்துவத்தையும் படித்திருக்கிறார். யார் அவர்னா? செர்ஃபோஜி, இரண்டாம் செர்ஃபோஜி. அதே போல ஹி நோன் யூரோப்பியன் லாங்குவேஜஸ், பல ஐரோப்பிய மொழிகளை கற்று தேர்ந்திருக்கிறார். ஹி வாஸ் மாஸ்டர்ட் இன் யூரோப்பியன் லாங்குவேஜஸ், சம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ், ரைட்? அடுத்து இவர் வந்து பாருங்க, இவர் வந்து நல்லா படித்ததுனால 812 இவர் ஒரு கோரிக்கை விடுக்கிறார் ஆங்கிலேய அரசுக்கு. அதில் என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வரணும் நீங்கள். அதுலேயும் குறிப்பாக இப்போ அந்த கல்வி கற்பிக்கும் முறை வந்து எப்படி இருக்குன்னா, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஃப்ரீ ஸ்கூல்ஸ் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். அதே போல 1820 தாமஸ் மொன்ரோ அவர்கள் சென்னை மாகாணத்தின் ஆளுநராக அந்த தருணத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் மொன்ரோ வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து என்ன, ஹி ப்ரப்போஸ் ஸ்கீம் ஃபார் எலிமெண்ட்ரி பப்ளிக் ஸ்கூல்ஸ். அதே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு, தன்னுடைய அரசாங்கத்துக்கு என்ன எழுதுறார் அப்படின்னா, எலிமெண்ட்ரி பப்ளிக் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். எலிமெண்ட்ரினா என்ன? 1-5 வரை. அன்று எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல, இன்றைக்கு வந்து 1-5 வரை என்னது நம்ம சொல்றோம், எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த எலிமெண்ட்ரி பப்ளிக் ஸ்கூல்ஸை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ப்ரப்போஸ்ட் அ ஸ்கீம் டு த பிரிட்டிஷ், சரிங்களா, முறையிடுகிறார். ஆனா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு 1841 பிரிட்டிஷ் அதை வந்து என்ன பண்றாங்க, கட்டி கொடுக்கிறார்கள். அந்த ஸ்கீமை ஏற்றுக்கிட்டு பல இடங்கள்ல இந்த எலிமெண்டரி பள்ளிகளை வந்து திறக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அந்த கல்வி முறைகள் எப்படி இருந்திருக்குது, 1707 இந்த ஜெர்மானிய சமய பரப்பாளர்கள், ஜெர்மன் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, தே ரன் ஃப்ரீ ஸ்கூல்ஸ். 707 அவர்கள் என்னது இலவச பள்ளிகளை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது, ரைட்? அடுத்து
எழுநூத்தி 83ல சர்போஜி எஸ்டாப்லிஷ்ட் அவரே பாருங்க 812ல கேக்குறவர் 803லயே ஹி எஸ்டாப்லிஷ்ட் ஃபர்ஸ்ட் மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல் சரிங்களா, மிக நவீனமான புதிய பொது பள்ளி சரிங்களா, பொது பள்ளியை வந்து தொடங்கி இருக்கிறார் ஃபார் நான் கிறிஸ்டியன்ஸ். அது ரொம்ப நோட்டபிள் சரிங்களா, அதாவது கிறிஸ்டியன் அல்லாதவர்களுக்கான, கிறிஸ்டியன் அல்லாத பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு முதல் ஒரு நன்முறை பள்ளி சரிங்களா, மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல் நன்முறை பொது பள்ளியை தொடங்குகிறார் சர்போஜி 1803லேயே. அதே போல ஹி இன்ட்ரடியூஸ்ட் நவ வித்யா அப்படின்ற அந்த புதுமையான பள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம், நவ வித்யா அப்படின்ற பள்ளிகளை வந்து தொடங்கியிருக்கிறார். ஹி இன்ட்ரடியூஸ் நவ வித்யா கேட்கலாம், நவ வித்யா சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1823ல தாமஸ் மன்றோ அவர் பீரியட்ல வந்து சென்சஸ் ஆஃப் எஜுகேஷன் எடுக்கிறாங்க சரிங்களா, இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் சென்சஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத எடுக்கிறாங்க. சென்சஸ் ஆஃப் எஜுகேஷன்னா எத்தனை ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, அதில் குறிப்பாக தஞ்சை மாநகரில் பார்த்தீங்கன்னா 44 ஸ்கூல்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க, 44 ஸ்கூல்ஸ். அந்த 44 ஸ்கூல்ஸில் சர்போஜி அவர்கள் கட்டினது மட்டும் 21 ஸ்கூலு, சர்போஜி அவர்கள் இரண்டாம் சர்போஜி கட்டினது மட்டும் என்னது, இரண்டாம் சரபோஜின்னு சொல்லுவாங்க தமிழில், நீங்கள் பார்க்கும்போது இரண்டாம் சர்போஜி சர்போஜி, இங்கே இங்கிலீஷில் வந்து சர்போஜி தான், சரபோஜின்னு கூட வச்சுக்கோங்க, இரண்டாம் சரபோஜி சரிங்களா. சரபோஜி கட்டினது மட்டும் என்னது 21 பள்ளிகள் கட்டியிருக்கிறாரு. இந்த மிஷனரிஸ் கட்டினது 19 பள்ளிகள் கட்டியிருக்கிறாங்க, இந்த சமய பரப்பாளர்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் சில டீச்சர்ஸ் அவர்கள் கட்டினது 3 பள்ளிகள் இருக்கு, சர்போஜி 21, மிஷனரிஸ் 19, இந்த ஆசிரியர்கள் 3, டெம்பிள் சார்பாக 1 சரிங்களா. டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, கோயில்கள் இருக்கு இல்லையா, கோயில்கள் வந்து ஒரு பள்ளியை வந்து தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு சரியா. அடுத்து 803ல ஹி பில்ட் முத்தம்பாள் சத்திரம் அப்படின்னு ஒன்று தொடங்கி இருக்கிறார், நியர் டு பை தி வே டு பாண்டிச்சேரி நினைக்கிறேன் சரியா, ஞாபகம் இல்லை, முக்தாம்பாள் சத்திரம் சரிங்களா, முக்தாம்பாள் சத்திரம்னு ஒன்று கட்டியிருக்கிறார். அதில் என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து என்னன்னா சத்திரம் அப்படின்னாலே இந்த ஓய்வெடுக்கும் இல்லங்கள், உணவருந்தும் இல்லங்கள், இந்த ஃப்ரீ உணவு கொடுக்கறது சரிங்களா. அது பாருங்க 1832ல அதை என்ன மாத்திருக்கிறாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் டு நியர் டு லிட்டில் பிட் ஆஃப் ஸ்கூல் சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு பள்ளி மாதிரி உருவாக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ரெண்டு வகுப்பறை கொண்டதாக இருந்திருக்குது, 15 ஆசிரியர்கள் அங்கே பாடம் நடத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 464 மாணாக்கர்கள் அங்கே படித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 464 ஸ்டூடெண்ட்ஸ், 15 டீச்சர்ஸ், 2 கிளாஸஸ் இருந்ததாக சொல்கிறாங்க சரிங்களா. சப்போர்ட்டட் ஃப்ரீ ஸ்கூலின் கண்ணன் தாங்கடி அப்படின்ற ஒரு ஸ்கூலை சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். கண்ணன் தாங்கடி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது, ஃப்ரீ ஸ்கூல் இருக்குது, அதுவே மிஷனரிஸ்னால் நடத்தப்படுறது. அதையும் என்ன பண்ணியிருக்கிறார், ஹி சப்போர்ட்டட், சர்போஜி சப்போர்ட்டட். அதே போல ஹி எஸ்டாப்லிஷ்டு தன்வந்திரி மஹால், சரஸ்வதி மஹால்லாம் சொன்ன மாதிரி தன்வந்திரி மஹால்னு ஒன்று தொடங்கியிருக்கிறாரு. அது எதற்காக அப்படின்னா, ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா, இந்த மருத்துவம் சார்ந்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா அதை தொடங்கியிருக்கிறார் சரியா. ஹெர்பல் மெடிசின்ஸ் ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அங்கே வந்து என்ன தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான அந்த ஹெர்பல் மெடிசின்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் மாடர்ன் மெடிசின், ஆயுர்வேதா, யுனானி, சித்தா போன்ற இந்த மருத்துவ முறைகளில் சரிங்களா, அந்த ஃபிசிஷியன்ஸ், அந்த ஃபிசிஷியன்ஸ்னால் என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள், அந்த மருத்துவர்கள் என்ன இருக்காங்க, ஆயுர்வேதா மாடர்ன் மெடிசினா, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, இதில் இவர்கள் எல்லாமே மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்களும் அதில் ஈடுபட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 18 வால்யூம்ஸ், 18 புத்தகங்கள், 18 பதிப்புகள் சரிங்களா, மெடிசின் ரிசர்ச் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெடிசன் ரிசர்ச் பண்ணி அந்த மெட்டீரியல் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டீரியல்லாம் ப்ரொடியூஸ் மெட்டரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, 18 வால்யூம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னது, இவர்கள் மெடிசின் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் பாருங்க, இவ்வளோ நல்ல உள்ளம் படைத்தவராக இருக்கிறார் சரிங்களா. கிட்டத்தட்ட நிறையா ஸ்கூல்ஸு, ஃப்ரீ ஸ்கூல்ஸு ரன் பண்ணது, அதுக்கு நன்கொடை கொடுத்தது, ஏன்னா மிகப்பெரிய கல்வியாளர் இருக்கிறார். அது போக என்னன்னா, இ சப்போர்ட்ஸ் ஃபிசிஷியன்ஸ் சரிங்களா, மருத்துவத்துறையில் நல்ல ஒரு இது கொடுத்துருக்கிறார் சரிங்களா. இப்போ இதுக்கடுத்து நம்ம அடுத்த சரபோஜிட்டோட இன்னும் மீதி பாதி இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம தேசிங் ராஜா தேசிங் முடிச்சிட்டோன்னா அதோட மராத்தியர்கள் முடிஞ்சு, தமிழக மராத்தியர்கள் டோட்டலாக மராத்தாஸ் நம்ம முடிச்சிடும் சரிங்களா. சரி, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ
அவரது காலத்துல சரிங்களா, சர்ஃபோஜி காலத்துல நடந்த மித்த விஷயங்கள் சரிங்களா, அதுல பெரும்பாலும் மியூசிக் சரிங்களா. மியூசிக் வந்து ஹி வாஸ் த பேட்டர்ன் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக். இவர் வந்து ரொம்ப ஆதரித்திருக்கிறார் நடனக்கலையும் எனது மியூசிக்கையும் என்னது ரொம்ப ஆதரிச்சிருக்கிறார் சரிங்களா. அதே போல இவர் ஆட்சி காலத்துல தான் ஹி இன்ட்ரடியூஸ்டு கிளாரினெட் அண்ட் வயலின். கிளாரினெட் அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதையுமே வயலின் இது ரெண்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் எழுதின புக்ஸ் சரிங்களா, குமார சம்பவ சம்பு அப்படின்ற ஒரு புத்தகம், குமார சம்பவ சம்பு. அதுக்கப்புறம் தேவேந்திர குருணாஞ்சி. அதுக்கப்புறம் முத்ர ராட்சசாயா சரிங்களா, முத்ர ராட்சசாயா. முத்ராட்சசான்றது வேற, முத்ர ராட்சசாயா அப்படின்றது வேற சரிங்களா. மொத்தம் மூணு புக்ஸ். அதுக்கப்புறம் ஹி பாப்புலரைஸ்டு தஞ்சாவூர் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங் அதை வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் நிர்மாணித்தது ஃபஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் கார்டன் இன் டிஎன், தமிழகத்தில் முதல் முதலாக ஒரு வன உயிரியல் பூங்காபாரி சரிங்களா, ஜுவாலஜிக்கல் கார்டன் இன் தமிழ்நாடு அதை கொண்டு வந்திருக்கிறார் சரிங்களா. அதுக்கடுத்தது சரஸ்வதி மஹால் பார்ப்போம். சரஸ்வதி மஹால் வந்து இவர் கட்டலை, நாயக் ரூலர்ஸ் அவர்கள் கட்டியது. ஆனால் அதை வந்து ரொம்ப பெரிதளவில் எடுத்துகிட்டு போனது, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது என்ரிச் பண்ணது அப்படின்னா ஹி என்ரிச் ரேட்டு சரிங்களா. இவர் தான் அதை வந்து என்ரிச் பண்ணியிருக்கிறாரு, நல்ல பெரிய அளவில் கொண்டு போயிருக்கிறாரு, இன்றளவும் பெரியதாக பேசப்படக்கூடியது. அங்கே என்னென்னலாம் வச்சுருக்கிறாங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் மராத்தா கோர்ட், அங்கே நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் அதாவது டெய்லி நடக்குது இல்லையா. கோர்ட்டுனா என்னென்னா நீதிமன்றம் கிடையாது, இவர்களுடைய அவை, மன்னரின் அவையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே போல் அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்திய மொழியிலேயே. அது போக என்னென்னா ஸ்கிரிப்ட் என்னென்னா மோடி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அந்த எழுத்து வடிவம் சரிங்களா. இப்போ ஹிந்தி இருக்கு இல்லையா, ஹிந்தி இப்போ தமிழ் இருக்கு இல்லையா, தமிழுக்கு வந்து நம்ம எழுதுகிற தமிழ் எழுத்து வடிவத்தில் எழுதிக்கிறோம் சரிங்களா. நம்ம மொழிக்கு தனியாக ஒரு எழுத்து வடிவம் இருக்குது, நம்ம எழுதுகிறோம். இப்போ ஹிந்திக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரி மொழி வடிவம், வரி வடிவம்னு சொல்லுவாங்க, நாகரி ஸ்கிரிப்ட் அதை தான் எழுதுவாங்க. அதுபோல் இவர்கள் மோடி ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மராத்திய லாங்குவேஜுக்கு சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மராத்தாவுடைய கரஸ்பாண்டன்ஸு, கரஸ்பாண்டன்ஸ்னால் கம்யூனிகேஷன், இவர்களுக்கு இடையில் நடந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணி இது பண்ணி கோர்த்து அதை ஃபுல்லாத்தையும் வச்சுருக்கிறாங்க. அது கடைசியாக 832 மார்ச் 7 தேதி வாஸ் டைடு, யார், 2 சரபோஜி இறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் வரவர் சாஜி, 2 சாஜி வருகிறார். அப்புறம் அவரும் வாரிசு இல்லாமல் இருந்ததுனால வாரிசுரிமை கொள்கைப்படி என்னது வாரிசு இழப்பு கொள்கைப்படி என்ன பண்ணுறாங்க, அதை பிடிக்கிறாங்க சரிங்களா, அந்த இடத்த வாங்கிக்கிறாங்க ரைட். இவரது இறப்பு வந்து இறந்த பிறகு 90,000 மக்களாக, கிட்டத்தட்ட 100,000 மக்கள் வந்து அட்டன்ட் எடுத்த ஃபினரல், இவரது இறுதி ஊர்வலத்தில் 90,000 மக்கள் கலந்து கொண்டதாக சொல்கிறாங்க சரியா. அப்போ அது பெரிய விஷயம் சரியா. அப்போ அதுக்கப்புறம் ரெவரண்ட் பிஷப் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஹாவ் சீன் மெனி க்ரோன்ட் ஹெட்ஸ் பட் நோ ஒன் ஹூஸ் டிபார்ட்மெண்ட் வாஸ் மோர் பிரின்ஸ்லி. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் நிறைய அரசர்களை பார்த்துருக்கிறேன், தலையில் கிரீடத்தோடு பல அரசர்களை இளவரசர்களை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் அவர்கள் அந்த இளவரசு தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை அப்படி நான் யாரையும் பார்க்கல. அதான் இளவரசு தன்மையோடு யாரும் அலங்கரித்தது இல்லை, அதை அலங்கரித்த ஒரே ஆள் யாரு, 2 சரபோஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெவரன் பிஷப் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார் சரியா. அடுத்து பாருங்கள் ராஜா தேசிங், அவ்வளோதான் சொல்ல முடியுது, ராஜா தேசிங் சரிங்களா. ராஜா தேசிங், தேசிங் ராஜான்னு நம்ம சொல்லுவோம் சரியா, பல பாடல்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க இப்படி வந்தாங்க, இவங்க யார், சின்ன பாட்டு தான். மராத்திய கிங்குக்கு பயந்து ராஜாராம் அப்படின்றவர் நான் முன்னாடி சொன்னேன் அதில் இருக்கும், செஞ்சிக்கு வந்துடுவார், செஞ்சியை வந்து ஆட்சி செய்ய வந்துடுவார். மராத்திய மன்னர் வந்து ராஜாராம்ன்றவர் என்ன பண்ணுவார், இவர்களுக்கு முகலாயர்களுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செஞ்சி ஃப்ளட் டு செஞ்சி, செஞ்சிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களை துரத்தி கொண்டு வந்த முகல் ஜென்ரல்ஸ் யாருன்னா, ஜுலிஃபர் கான் சரிங்களா, ஜுலிஃபர் கான், தவுத் கான் அப்படின்ற இந்த இரண்டு பேர் வந்து இவர் பர்சியூவிங் ராஜாராம் துரத்தி வந்து அவர்கிட்ட இந்த செஞ்சி கோட்டையை பிடுங்கிடுறாங்க சரியா, செஞ்சி கோட்டையை பிடுங்கிறாங்க. இப்போ இது முகலாயர்கள் கைக்கு வந்துடுது. அப்போ இந்த முகலாயர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் முகலாயர் கீழே கூடி இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு செஞ்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பண்டேல ராஜ்புத் சீஃப்டேன் சரிங்களா, பண்டேலகண்டோடைய ராஜபுத்திர ஒரு அரசர், ஒரு தலைவன், அவர் தான் ஸ்வரூப் சிங் அப்படின்றவர். இந்த ஸ்வரூப் சிங்கை
நிலக்கிலா, அதாவது கிலாதார் ஆஃப் செஞ்சி இன் 1700 1700 என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்தினுடைய செஞ்சி கோட்டையினுடைய தலைவராக, படைத்தலைவராக, கிலாதார் அப்படின்னா ஃபோர்ட் கமாண்டர்னு அர்த்தம், ஜாகிர்தார்னு சொல்றோம்ல அந்த மாதிரி, கிலாதார்னா ஃபோர்ட் கமாண்டர்னு அர்த்தம், அவரை வந்து நியமிச்சிடறாங்க. அதுக்கு அடுத்து 714 ஸ்வரூப் சிங் டைடு. ஸ்வரூப் சிங் என்ன பண்ணுறாரு, இறந்து விடுகிறார். அவரது மகனான தேஜ் சிங் அப்படின்ற ஒருத்தரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. தேஜ் சிங் தான் அது அடுத்து அசியூம்டு கவர்னர்ஷிப், தேஜ் சிங் இருக்கார் இல்லையா, இவர் தான், இவர் வந்துடுறாரு. ஆனால் தேஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, தேஜ் சிங் என்ன பண்றாருன்னா, ஹி ரெஃப்யூஸ் டு பே ட்ரிபியூட் டு முகல்ஸ். முகலாயர்களுக்கு கீழே தானே அவங்க இருக்கிறாங்க, முகலாயர்களுக்கு என்னது வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்களா, வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்னோடனே என்ன நடக்கும்னா, நவாப் ஆஃப் ஆர்காட்டும் முகலுக்கு கீழே தான் இருப்பாங்க, முகலாயர்களுக்கு கீழே தான் இருப்பாங்க, அவங்களை அனுப்புறாங்க. அனுப்பிச்சு பேட்டில் ஆஃப் செஞ்சி வருது. இந்த மாதிரி நான் வரி செலுத்த முடியாது சொன்ன உடனே என்ன அது செஞ்சி போர் நடக்குது 1714-15 வரைக்கும். அடுத்த ஆண்டு அவங்க அப்பா இருந்து அடுத்த ஆண்டு அவர் வர்றாருல, வரும்போதே சொல்லிடுறாரு நான் வந்து உனக்கு வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்களா. அப்ப சண்டை தானே வரும். அப்ப ராஜா தேசிங்கு வாசஸ் நவாப் சதத் உல்லா கான், நவாப் சதத் உல்லா கான் வராரு, வந்து சண்டை போடுறாங்க. அப்ப பாருங்க, ராஜா தேசிங்கு மிகச்சிறிய வயது, 21-22 தான், 22 தான் ஆகுது அவருக்கு. அப்ப அந்த போர்ல வந்து என்ன ஆகுறாரோ, வீரமாக போரிடுகிறார். அதனாலதான் அந்த பாடல்கள் எல்லாம் வருது, வீரத்தோடு போரிடுகிறார். இருந்தாலும் என்னது, வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்டு, காட் டிஃபீட்டட் அண்ட் கில்டு. இது தெரிந்து கொண்ட மனைவி அவரது சிதையின் மீதே தள்ளிவிடப்படுகிறார் சதி சரிங்களா. இவரே 22 அவங்க மனைவிக்கு இன்னும் சிறிய வயதா இருக்கும். அவங்க வந்து என்னது, சதி சரிங்களா, கணவனது சிதையிலேயே விழுந்து இறந்து விடுகிறார் சதி சரிங்களா. சதி இருந்திருக்கு அப்ப வழக்கத்துல, புரியுதா. சோ அதுக்கப்புறம் இந்த தமிழகத்துல இந்த செஞ்சிக்கோட்டையில, செஞ்சியில இருந்ததுனால ராஜா தேசிங்கு எங்க இருந்தோ வந்திருந்தாலும் சரிங்களா, அவர் தமிழர் கிடையாது, எங்க இருந்தோ வந்தவர் தான் சரிங்களா, ராஜபுத்திரர் தான் வரும். ஆனா இங்கே இன்றளவும் தமிழ் பாடல்கள்ல நிறைய பாடல்கள் இருக்கு சரிங்களா. கட்டபொம்மன் தேசிங் ராஜா பத்தி எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கு, இருவருமே தமிழர்கள் எல்லாம் கிடையாது சரிங்களா. சோ அதையுமே நம்ம கொடுத்துருக்காங்க, ராஜா தேசிங்க, தேசிங் ராஜா அந்த படம் கூட இருக்கு, படங்கள் கூட இருக்கு இல்லையா, தேசிங்கு ராஜா அப்படின்லாம் படங்கள்லாம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி ரொம்ப புகழப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இங்கே தமிழகத்துல பார்க்கப்படுகிறார் இந்த தேஜ் சிங் என்கிற ராஜா தேசிங்க சரியா. சோ இதோட மராத்தியர்கள் முடியுது, நல்லா படிங்க சரிங்களா, புக்ஸ்ல எடுத்து படிங்க சரிங்களா. அடுத்து டெஸ்ட்ஸ் வேற இருக்கு உங்களுக்கு, ஸோ அதுக்கு கவனம் செலுத்துங்க. அதுக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும், இதுக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரமா படிங்க சரிங்களா. ஓகே ரைட். நம்ம அடுத்த கிளாஸஸ்ல, அடுத்த கிளாஸஸ்ல விஜயநகரன் பாமினி கிங்டம்ஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் இருக்கு, அதோட யூனிட் 4 கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க சரியா. ஸோ விஜயநகரன் பாமினி ரொம்ப பெருசா இருக்காது, அது வேகமாக முடிச்சிடலாம். அதுக்கடுத்து சவுத் இந்தியன் கிங்டம் தான் கொஞ்சம் பெருசா போகும், எப்படி இருந்தாலும் ஒரு 5 கிளாஸஸ்க்குள்ள அதை முடிச்சிருவோம் சரிங்களா. சரி ரைட், தேங்க்யூ.